எடுத்துட்டு போயிருக்கு. சம்பவ இடத்திலே இல்லாத போனார் சம்பவம் சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து பேட்டி எடுத்துட்டு போயிருக்கிறான். ஆமா, இந்த விஷயங்கள்ல ரெண்டாவது பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதியில் போய் எந்த மக்களையும் சந்திக்கல, அந்த மக்கள்கிட்ட எந்த ஒரு இதுவும் கேட்கல. சம்பந்தம் இல்லாத நபர்கள்ட்ட போய் மாற்று சமூகம் பாதிக்கப்பட்ட சமூகம் சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட பகுதியில் அது வெளியூர்களில் போயிட்டு பேட்டி எடுத்துட்டு அதை தவறாக ஒளிபரப்பி இங்கே வந்து அமைதியாக இருக்கிற பகுதியில் ஜாதி கலவரத்தை தூண்டி அதன் பேரில் இவர் ஆதாயம் தர முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு இசக்கி ராஜா. இசக்கி ராஜாவோட ஒரே நோக்கம் மேலப்பாவூரில் என்ன நடந்துச்சோ அதை விட இங்கே கூடுதலாக பண்ண நினைக்கிறாரு. காரணம் என்னென்னா, இங்கே வந்து முன்னாள் ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர், ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், இந்நாள் மாவட்ட செயலாளர், அவர்கிட்ட அனைத்து அதிகாரங்களும் இத்தனைக்கும் மெடிக்கல் காலேஜில் ஆம்புலன்ஸில் கொண்டு போய் தாக்குனவங்க கொடுங்காயம் எந்திரிச்சு நடக்க முடியலை. இப்போ திருமயம் ஜிஹெச்லேருந்து இது எங்களால் பார்க்க முடியாது, காயத்தோட தன்மை அதிகமாக இருக்குன்னு திருமயம் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க, மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால்